பிக் பாஸ் சீசன் ஃபைவ் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் ஒரு போர் அடித்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து அபிஷேக் அவர்கள் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஆனால் அபிஷேக் இருந்திருந்தால் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வீக் ஒரு கொஞ்சம் மந்தமான மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்க்கு யார் யாருக்கு எவ்வளோ ஓட் அப்படிங்கிற ஓட்டிங் ரிவ்யூ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எபிசோடில் பாவனி அண்ட் ஸ்ருதி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கேமையே வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும். அதனால் பாவனி அண்ட் ஸ்ருதி இவங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டிங் லிஸ்ட்டில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டிங் ரிவ்யூவில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா அக்ஷரா. அதுக்கு கீழே ரெண்டாவதாக இருக்கிறது விஜே பிரியங்கா அவர்கள். அக்ஷராக்கும் விஜே பிரியங்கா இவங்க ரெண்டு பேத்துக்கும் 600 ஓட்டு தான் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. ஸோ ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. மூணாவதாக இருக்கிறது இமான் அண்ணாச்சி அவர்கள். இவங்க இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகலை, கிராஜுவலாக அவரோட இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும். நேற்று கேமில் என்ன சொல்லியிருக்காரு பாவனி அண்ட் ஸ்ருதி கிட்ட இவர் அப்படின்னா, கேம் விளையாடுங்க பட் எந்த சுச்சுவேஷனில் கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் பாயிண்ட் ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இவர் மூணாவது பிளேஸில் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காரு அவரோட இதை. நாலாவது பொசிஷனில் இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம பாவனி அவர்கள். நேத்தோடதுக்கும் இன்னைக்கோடதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்களுடைய ஓட்டிங் இது வந்து அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் அதில் இல்லை. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பாவனிக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ அதனால் கூட அவங்களுக்கு வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸும் ஆகாமல் டிக்ரீஸும் ஆகாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறது வருண் இருக்காரு. இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்போவுமே சைலண்ட்டாக தான் இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா எதுவுமே பெருசாக இவர் காட்டிக்கிறது இல்லை, எதுவுமே ஓப்பன் அப் பண்ணுறதில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணால் இவருக்கு ஃபேன்ஸும் ஓட்டிங் எதுவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறது யார் அப்படின்னா ஸ்ருதி இருக்காங்க. இவங்களுக்கு தான் ரொம்பவே அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நேற்று இதில் இவங்க வந்து 7.5 இருந்தாங்க ஓட்டிங்கில், இன்றைக்கி எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 6.99 தான் இருக்காங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஸ்ருதிக்கு மக்கள் மனசில் இடமில்லை அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஸ்ருதி வந்து இதுக்கு கீழேயும் போகலை ரொம்பவும். ஸ்ருதிக்கு கீழே இருக்கிறது யார் அப்படின்னா சின்ன பொண்ணு அவர்கள். அவங்களும் பெருசாக அவங்கள தன்னை வெளியே காட்டிக்கிறது இல்லை, பட் ஓட்டு மட்டும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, ஓட்டு விழுந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். சின்ன பொண்ணு கீழே இருக்கிறது யார் அப்படின்னா அபிநய் இருக்கார். அவர் வந்து தன்னை பெருசாக எதுவுமே காட்டிக்கிறது இல்லை. இவர் இந்த வீக் எவிக்டடாக சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு டவுட்டாகவும் இருக்குது, ஏன்னா அவர் வந்து ரொம்ப கடைசியாக லீஸ்ட் ஓட்டில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அபிநய் வந்து தன்னை எதுவுமே பெருசாக காட்டிக்கிறது இல்லை, அவர் எந்த ஒரு கருத்து சொல்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகலை, ஓப்பனாகவும் எதுவும் ரிவீல் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ இது வந்து என்னோட கருத்து. உங்களுக்கு அபிநய் பற்றி என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீக் எலிமினேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீக் யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் கண்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.